ஸ்ரீ குருப்போ நம. இப்போ நம்ம தசமகண்டம் ரெண்டாவது அத்தியாயத்தில், சாந்தோக்கியத்தில் ரெண்டாவது அத்தியாயத்தில் தசமகண்டம் பார்க்க போகிறோம். தசமஹா கண்டஹா அதகலு ஆஸ் ஆத்மசம்மிதம் அதிமிருத்யு சப்தவிதம் சாமோபாசீதான்னு ஆரம்பிக்கிறது. அதகலு ஆத்மசம்மிதம் அதிமிருத்யு சப்தவிதம் சாம உபாசீத, சப்தவிதகும் சாம உபாசீத, ஏழு விதமான சாமாவே உபாசனம் பண்ற விதம், அதனுடைய பலம் சொல்லிண்டே ஆரம்பிக்கிறது. அதிமிருத்யு இருக்கு அப்படின்னா மிருத்யே, மிருத்யு மிருத்யுன்னா மரணம் தெரியும் இல்லையா, அந்த மரணத்தை ஓவர் கம் பண்ற மாதிரி, மரணத்தையும் தரணம் பண்ற மாதிரி அப்பேற்பட்ட மிருத்யுஜயம் என்கிற பலமுடைய இந்த சப்தவிதம் சாம உபாசிதான்னு உபாசனம் விதிக்கிறது. அதுக்கு இன்னொரு விசேஷம் ஆத்மசம்மிதம் இருக்கு. ஆத்மசம்மிதம் சொன்னால் இந்த இந்த இடத்துல ஆத்மா என்கிற சப்தம் ஸ்வரூபம் என்ற அர்த்தத்துல, அதனுடைய ஸ்வரூபம் அது எப்படி இருக்குன்னா சமானமா இருக்கு, அந்த மாதிரி ஒரு ஸ்வரூபத்தோட சமம் சமமா சேர்த்துண்டு அப்பேற்பட்ட ஒரு உபாசனம். அது என்னன்றது சொன்னாலே தெரியும், மேற்கொண்டு சொன்னா தெரியும். அதகலு ஆத்மசம்மிதம் அதிமிருத்யு சப்தவிதகும் சாமோபாசீத ஹிங்கார இதி த்ரயக்ஷரம் பிரஸ்தாவ இதி த்ரயக்ஷரம் தத் சமம் பாருங்க. ஹிங்கார இதி த்ரயக்ஷரம், ஹிங்கார அது ஒரு சாமாவுடைய பெயர் அவ்வளவுதான். ஆனா அதுல என்ன இருக்கு, என்ன ஒரு 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 விசேஷத்தை வச்சுண்டு இப்ப உபாசனம் விதிக்கிறதுனால் ஹிங்காரம் பிரஸ்தாவம், ஹிங்காரம் என்கிற சாமபக்தி, பிரஸ்தாவம் என்கிற சாமபக்தி, இதுக்கு என்ன சாமியம், ஹிங்காரஹா ஹிம் கா ரஹ மூணு லெட்டர்ஸ் தானே, த்ரயக்ஷரம் ஹிங்கார இதி த்ரயக்ஷரம், அப்புறம் பிரஸ்தாவஹ இதி த்ரயக்ஷரம், அப்ப இது ரெண்டும் சமமா இருக்கு, ஒரே மாதிரி இருக்கு, ஒரே அக்ஷர சங்கிய. அதுக்கப்புறம் ஆதிரிதி த்வக்ஷரம் பிரதிஹார இதி சதுரக்ஷரம், ஆதிரிதி த்வக்ஷரம் ஆதி என்கிற சாமபக்தி, அது எத்தனை அக்ஷரம் இருக்கு, ஆதி ரெண்டு அக்ஷரம், ஆதிரிதி த்வக்ஷரம் பிரதிஹார இதி சதுரக்ஷரம், பிரதிஹார சதுரக்ஷரம் நாலு அக்ஷரம் உடையது. அப்ப எப்படி அது சமம் ஆயிடும், ஒன்னு ஒரு ஒரு பக்தியில ரெண்டு அக்ஷரம் தான் இருக்கு, இன்னொருத்த நாலு இருக்கு, அப்ப ஒரே மாதிரி இல்லையேன்னு கேட்டா அதுக்கு சொல்றது ததஹா இஹ ஏகம் தத் சமம், ததஹா இஹ ஏகம் தத் சமம் அப்படின்னால் அந்த சதுரக்ஷரம் இருக்கே அதிலிருந்து ஒரு அக்ஷரம் எடுத்துட்டு இங்க சேர்க்கணும், ஆதி என்றதுல சேர்க்கணும், அப்ப அதுவும் மூணு இதுவும் மூணு அப்படியாச்சு இல்லையா, அப்படி சமமா சேர்த்துக்கணும் எடுத்துக்கணும்னு சொல்றார். நம்ம சொல்றது இல்லை, ஸ்ருதியே சொல்றது, ஆதிரிதி த்வக்ஷரம் பிரதிஹார இதி சதுரக்ஷரம், அந்த சதுரக்ஷரத்துல இருந்த ஒரு அக்ஷரம் எடுத்தால் அதிலும் மூணு ஆதி ஆதியோட சேர்க்கணும், அதுவும் மூணு, அப்படி அது அந்த ரெண்டும் சமமா பார்க்கணும். அப்புறம் உத்கீத இதி த்ரயக்ஷரம் உபத்ரவ இதி சதுரக்ஷரம் த்ரிபிஸ் த்ரிபிஸ் சமம் பவதி, ஏகம் அக்ஷரம் அதிசிஷ்யதே த்ரயக்ஷரம் தத் சமம் அப்படின்னால் இங்கேயும் சின்ன ஒரு குழப்பம் இருக்கு, சமம் சொல்லி ஆரம்பிச்சது ஆனால் ஒரு இடத்துல தான் சமமா கரெக்டா வந்திருக்கு, ஹிங்காரஹா பிரஸ்தாவஹா கரெக்டா இருக்கு சமமா இருக்கு, ரெண்டாவது இடத்துல எப்படியாவது சமாளிச்சது அந்த சதுரக்ஷர பிரதிகாரத்திலிருந்து ஒரு அக்ஷரம் எடுத்து இங்க கீழே போட்டது, அப்போ மூணா போச்சு. சரி இப்ப என்ன எடுத்துன்னா உத்கீத இதி த்ரயக்ஷரம் உபத்ரவ சதுரக்ஷரம், இப்போ த்ரிபிஸ் த்ரிபிஸ் சமம் எப்படின்னா அங்கேயும் மூணு இங்கேயும் இங்கேயும் மூணு அப்படி சமமா பார்த்துக்கணும், எப்படி பார்த்தாலும் ஒரு அக்ஷரம் இங்கே ஜாஸ்தி வர்றது அது கவனிக்க வேண்டாம் அவ்வளோதான். உபத்ரவே ஏகம் அக்ஷரம் அதிசிஷ்யத்தே எக்ஸ்ட்ரா வர்றதுன்னு அர்த்தம். சரி இருக்கட்டும், இருந்தாலும் த்ரயக்ஷரம் மூணுலும் அங்கேயும் இங்கேயும் த்ரயக்ஷரம் இருக்கு இல்லையா, அது வச்சுட்டு சமம்னு வச்சுட்டு பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நிதனம் இதி த்ரயக்ஷரம் தத் சமமேவ பவதி, நிதனம் இதி த்ரயக்ஷரம், இப்போ உபதிரவம் எடுத்துட்டு வச்சுட்டு போனா அது நாலு அக்ஷரம் இருக்கு, அது சமமா இல்லை ஒரு அக்ஷரம் ஜாஸ்தி வரும், அப்ப என்ன பண்ணணும்,
நிதனம் அது மூணு அக்ஷரம் தான் இருக்கு. அப்ப அது வச்சுக்கலாம். நிதனம் இது த்ரக்ஷரம் தத் சமமேவ பவதி. சரி, தானி ஹவா ஏதானி ക്ഷരാണി, ഇവിടെ എല്ലാമേ ചേർത്തിട്ട് പാത്താൽ ടോട്ടൽ എവള് വന്നത്? ദ്വാവിംശതിർ അക്ഷരാണി, 22 വന്നിരിക്ക. എപ്പടി പാകലാമാ? മുതൽ ഹിങ്കാര മൂണ്, പ്രസ്താവ മൂണ്, മൂണ് മൂണ് ആറ്, ആദിഹി 2 8, 6 2 8. അപ്പുറം പ്രതിഹാര 8 8 4 12 12, പ്രതിഹാര 12 ആച്ച്. അതുക്കപ്പുറം ഉദ്ഗീത 3 12 3 15. അതുക്കപ്പുറം ഉപദ്രവ +4 19. അപ്പുറം നിധനം 3 20 21 22 22 ആച്ച് ഇല്ലയാ? ഇതാണ് ചൊല്ലത്. അക്ഷരാണി, 22 അക്ഷരങ്ങൾ ചേർന്ന് വരുന്നത്. ഇന്ന് അക്ഷരത്തോട് സംബന്ധപ്പെട്ട ഒരു ഉപാസനത്തെ വിധിക്കരുത്, വേറെ ഒന്നുമില്ല. ഇപ്പൊ 22 അക്ഷരങ്ങളെ വെച്ചിട്ട് പണ്ണ വേണ്ടിയ ഒരു ഉപാസനം. അതൊക്കെ എന്ന ഫലം കേട്ടാൽ അതിമൃത്യു, മൃത്യുവെ ജയിക്കരുത്, അതിനുടേ ഫലം എന്ന് ഏർക്കണവേ ചൊല്ലിയിരുക്ക്. ഇതൊക്കെ ഇപ്പോ ഒരു പ്രൈസ് പണ്ടതൊക്കെ, ഒരു പ്രശംസ പണ്ടതൊക്കെ അർത്ഥവാദം ആരംഭിക്കരുത്. ഏകവിംശത്യ ആദിത്യമാപ്നോതി, ഏകവിംശോ വാ ഇതോ അസൗ ആദിത്യ. നിങ്ങൾ ഏകവിംശതി അക്ഷരങ്ങളെ ഉപാസനം പണ്ടതായിരുന്നാൽ, ഏകവിംശതിന 21 20 21, ഏകവിംശതി അക്ഷരങ്ങളെ ഉപാസനം പണ്ടതായിരുന്നാ എന്നാ ഫലം? ആദിത്യമാപ്നോതി, ആദിത്യനെ ആദിത്യപ്രാപ്തി, ആദിത്യലോകപ്രാപ്തി വരും. ആദിത്യമാപ്നോതി. ഏകവിംശോ വാ ഇതഹ അസൗ ആദിത്യ, ഇന്ന് ആദിത്യൻ എന്നത് ഏകവിംശ 21 അക്ഷരത്തോടെ ചേർന്നവൻ. ശരി, എന്നാൽ നമുക്ക് എന്ന ഫലം വേണം? ഇപ്പോ ആദിത്യലോകമില്ല, ആദിത്യലോകവും ലോകത്തുക്കും നാശം ഇരുക്ക്, അന്ത മൃത്യുഗ്രസ്തമാവേ ഇരുക്ക്. ആദിത്യലോകത്തിലെയും മൃത്യു ഇല്ലാമയില്ല. നമുക്ക് ഇപ്പൊ മൃത്യുവെ ജയിക്കണം എന്നാൽ അതൊക്കെ ആദിത്യലോകത്തിൽ പോയി ഏറി പെരിയ ഉപയോഗമില്ല. അപ്പൊ അതുക്കും മേലെ പോകണം ഇല്ലയാ? അതുക്കാ ചൊല്றது 21 ആദിത്യ ലോകം. നമ്മ എന്നെ ചൊല്ലിയിരിക്കോ? 21 ഇല്ല, 22 ചൊല്ലിയിരിക്കോ ഇല്ലയാ? ദ്വാ വിഗംശേന പരം ആദിത്യാജയതി, ആദിത്യനെയും ജയിച്ച് മേലെ പോണം എന്നാൽ 21 ഇല്ല 22 അക്ഷരം. ദ്വാ വിഗംശേന പരമാദിത്യാജയതി തന്നാകം തദ്വിശോകം, അതുക്ക് നാഗം എന്ന പേര്, അതുക്ക് ശോകമേ ഇല്ല, ശോക സംബന്ധമേ ഇല്ലാതെ ലോകം. ആപ്നോതി ഹ ആദിത്യസ്യ ജയം പരോ ഹ അസ്യ ആദിത്യജയാ ജയോ ഭവതി യ ഏതദേവം വിദ്വാൻ ആത്മസംമിതം അതിമൃത്യു സപ്തവിധകം സാമോപാസ്തേ സാമോപാസ്തേ. പുടിഞ്ഞു പോച്ച്. ഇപ്പി തെരിഞ്ഞിണ്ട് அந்த அதிமிருத்யு என்கிற பலமுடைய பிரம்மலோக பிராப்திக்கு உபயோகப்படக்கூடிய இந்த உபாசனத்தை பண்றவன் அந்த மிருத்யுவை ஜெயிச்சுண்டு பிரம்மலோகத்துக்கு ஏறிடுவான் என்ற ஒரு பலம் சொல்லி இந்த 10வது கண்டம் முடிக்கிறது. ஆப்னோதிஹ ஆதித்ய ஆதித்யஸ்ய ஜயம் பரம் ஹ அஸ்ய ஆதித்யஜயா ஜயோ பவதி, அதுக்கு மேல போறான். ய ஏததேவம் வித்வான் ஆத்மசம்மிதம், இப்ப இப்படி சமமா வச்சுண்டு அக்ஷரசங்கியை பார்த்துட்டு உபாசனம் பண்றதுனுக்கு அப்பேற்பட்ட ஒரு பலம் இருக்குன்னு சொல்லி அந்த 10வது கண்டம் முடிக்கிறது. 2வது அத்தியாயத்துல சாந்தோக்கிய உபநிஷத்துல 2வது அத்தியாயத்துல ஏகாதச கண்டம் 11வது கண்டம் ஆரம்பிச்ச படிக்க போறோம். இப்போ இந்த வரைக்கும் சாம உபாசனம் தான் நடந்துட்டு இருக்கு. அதுல இந்த வரைக்கும் சொன்ன உபாசனத்துக்கும் இனிமே சொல்ற இடத்துக்கும் வித்தியாசம் பெரிய பெரிய வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. ஆனா பாஷ்யகாரர் என்ன சொல்றாருனால், வினா நாம கிரகணம் பஞ்சவிதஸ்ய சப்தவிதஸ்ய சாம்னஹா உபாசனம் உத்தம் அத இதானீம் காயத்ரியாதி சாமானாம் காயத்ராதி சாம காயத்ராதி நாம கிரகண பூர்வகம் விசிஷ்டபலானி சாமோபாசனானி உச்சந்தே சொல்றார்.
அப்படின்னா இந்த வரைக்கும் சாமோபாசனம் தான் விதிச்சுட்டு இருந்தது. அஞ்சு விதத்துல அஞ்சு விதமான சாமா, அப்புறம் ஏழு விதமான சாமா, இது சம்பந்திச்ச உபாசனங்கள் நிறைய சொல்லியாச்சு. இனிமே என்ன சொல்ல போறதுன்னா சாம உபாசனம் தான் சொல்ல போறது, ஆனால் காயத்ரம் சாமா அப்படிலாம் பேரு, நிறைய பேர்கள் இருக்கு, சாமாவுக்கு பேர்கள் இருக்கு. அந்த பேரை எடுத்து சொல்லிண்டு சில உபாசனங்களை விதிக்க போறதுன்னு சொல்றார். அத இதானி காயத்ரியாதி நாம கிரகண பூர்வகம் விசிஷ்ட பலானி சாமோபாசனானி உச்சந்தே, விசிஷ்டமான பலங்களுடைய சில சாமோபாசனங்களே சொல்ல போறது. எந்த ஒரே ஸ்டைல் தான் இந்த வரைக்கும் எப்படி வந்ததோ அப்படியே போயிடும் பாருங்க. இப்ப இதை கொஞ்சம் படிச்சு பழக்கம் ஆயிடுத்துன்னா நமக்கு படிச்சாலே அர்த்தம் ஆயிடும். ஒரே ஸ்டைல் எப்படின்னா பாருங்கோ, மனோஹிங்கார வாக் பிரஸ்தாவ சக்ஷுருத்கீத ஸ்ரோத்ரம் பிரதிஹார பிராணோ நிதனம் ஏதத் காயத்ரம் பிராணேஷு புரோதம். இது ஆயிடுத்து காயத்ரம் சாமான் ஒரு சாமா, அது காயத்ரம் என்றது சாமாவுடைய பெயர். இந்த சாமாவில் உபாசனம் பண்ணணும். அந்த சாமாவுக்கு அஞ்சு பாகங்கள் இருக்கு, ஹிங்கார பிரஸ்தாவ உத்கீத பிரதிஹார நிதனம். இந்த அஞ்சு பாகங்கள் இருக்கு, அந்த அஞ்சு பாகங்களில் என்ன என்ன திருஷ்டி பண்ண வேண்டும்னு கிரமமாக சொல்றது. மனோஹிங்கார வாக்கு பிரஸ்தாவ சக்ஷு உத்கீத ஸ்ரோத்ரம் பிரதிஹார பிராண நிதனம் அப்படி இருக்கு. இப்போ இதெல்லாம் என்ன கேட்டால் அஞ்சு இந்திரியங்கள், மனசு வாக்கு சக்ஷுஸ் ஸ்ரோத்ரம் பிராண. இந்திரியங்களுடைய அந்த செட் இருக்கிறதுனால பிராணஹான்னு சொன்னால் அங்கே கிராணேந்திரியம்னு அர்த்தம் எடுக்கணும், கிராணேந்திரியம்னு அர்த்தம். இப்போ ஏற்பட்ட இந்திரியங்களை அந்த நினைச்சு பார்க்க வேண்டும். காயத்ரம் சாமா என்ற சாமாவில் பார்க்கணும். இதுக்கு இது பிராணேஷு புரோதம், பிராணேஷு புரோதம்னா பிராண சம்பந்தியான உபாசனம், இந்திரிய சம்பந்தியான உபாசனம்னு அர்த்தம். அதுக்கு மேல் பலம் சொல்றது, சய ஏததேவம் சய ஏவம் ஏதம் ஏதத் காயத்ரம் பிராணேஷு புரோதம் வேத பிராணீபவதி சர்வம் ஆயுரேதி ஜியோக் ஜீவதி மகான் பிரஜையா பசுகிர் பவதி மகான் கீர்த்தியா. இந்த வரைக்கும் பலம். அதுக்கப்புறம் மகாமனாசியாத் தத் விரதம், அது ஒரு நியமம். இப்போ இந்த ஒரு கண்டம் முடிஞ்சு போச்சு. இந்த கண்டத்தில் எந்த ஸ்டைலில் வந்ததோ அதே ஸ்டைலில் இன்னும் இனிமேல் எல்லா கண்டத்திலும் வரும். அதே இதையே மனசில் வச்சுட்டு பார்த்தா உடனே நமக்கு படித்தாலே அர்த்தமாயிடும். இந்த இந்த கண்டத்தில் இப்போ எப்படி சொன்னது, காயத்ரம் சாமான்னு ஒரு பேர் சொல்லி அந்த காயத்ரம் என்கிற சாமாவில் அஞ்சு விதமான பாகங்கள், அந்த அஞ்சு விதமான பாகங்களில் அஞ்சு இந்திரியங்களே பார்க்கணும், இது பிராண சம்பந்தியான உபாசனம் சொல்லி முடிச்சாச்சு. இந்திரிய சம்பந்தியான உபாசனம் அர்த்தம். அதுக்கு மேல பலம் சொன்னது, சய ஏதம் ஏதத் காயத்ரம் பிராணேஷு புரோதம் வேதா. புரோதம் சொன்னா என்ன அர்த்தம், புரோதம் சொன்னால் அதோட சம்பந்திச்சதுன்னு அர்த்தம். புரோதம் பிராணேஷு புரோதம் வேதா, பிராண சம்பந்தியான இந்திரிய சம்பந்தியா அந்த காயத்ரா சாமாவே யார் உபாசிக்கிறானோ அவனுக்கு என்ன பலம்னு சொல்றது, பிராணி பவதி, அவன் பிராணியா இருப்பா, இந்திரிய புஷ்டியோட இருப்பான் அர்த்தம். அப்புறம் சர்வம் ஆயுரேதி, பூர்ணமான ஆயுஷ அடைய போறான்னு அர்த்தம். ஆயுஷ நல்லா கிடைக்கும், சர்வம் ஆயு. அது என்ன சர்வம் ஆயுகுன்னு சொன்னா என்னன்னு கேட்ட பாஷிகார சொல்லுவா, ஒரு ஸ்ருதி கோட் பண்ணியிருக்கா பாஷ்யத்துல, சதம் வருஷாணி சர்வம் ஆயு புருஷஸ்ய. ஒரு புருஷனை பூர்ணமான ஆயுஷன்னு சொன்னா என்ன அர்த்தம், சதம் சதம் ஜீவ சரத அப்படித்தானே, இது ஆசீர்வாதம் பண்றது. அதனால நூறு வருஷம் ஜீவனம்னு சொன்னா சர்வம் ஆயுகுன்னு அர்த்தம், சர்வம் ஆயுர் ஏதி, அது கிடைக்கிறது பலம். அப்புறம் ஜியோக் ஜீவதி, ஜியோக் ஜோக் இல்ல ஜியோக் ஜீவதி, ஜியோக் ஜியோக்குன்னு சொன்னால் உஜ்ஜலம் அர்த்தம் சொல்லியிருக்க, அண்ணா உயர்ந்த ஒரு நிலையில வாழப்போறான் அர்த்தம். ஜியோக் ஜீவதி மகான் பிரஜையா பசுபிஹி பவதி, பிரஜையா பசுபிஷ்ட மகான் பவதி, நிறைய பிரஜைகளும் பசுக்களும் எல்லாம் சேர்ந்துண்டு மகானா இருப்பான். மகான் கீர்த்தியா கீர்த்தியாபி மகான் பவதி,
இப்படி எல்லாம் பலங்கள். இந்த பலம் எல்லா இதிலும் அப்படியே சொல்ல போறது. இந்த ஒரு பல்லவின்னு சொல்லலாம், இந்த ஒரு பல்லவி திருப்பி திருப்பி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் என்ன சொல்றது, மகாமனாஸ்யாத் தத்வர்த்தம், ஒரு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறது. இப்படி பலம் அடையணும்னா, இந்த உபாசனம் பண்றவன் இப்படி பலம் அடையணும்னால் என்ன இருக்குன்னா, ஒரு விரதம் வேணும், ஒரு விரதம் வச்சுக்கணும். விரதம்னா ஒரு நியமம், ஒரு நியமம் வச்சுக்கணும். என்ன நியமம்னால், மகாமனாஸ்யாத், மகாமனஸா இருக்கணும். மகாமனசன் மகாமனசன்னு சொன்னா என்ன அர்த்தம், உதாரஹிருதயா, ரொம்ப என்ன சொல்றது, நேரோ மைண்டடா இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம். அப்படி இருக்கணும் என்றது இந்த உபாசனம் பண்ணா மட்டும் ஆகாது, அந்த மகாமனசா இருந்துட்டு பண்ணணும். அப்படி இருந்தா அந்த பலம்னு ஒரு விரதம் சொல்லியிருக்கு. வேற அதோட அந்த ஏகாதச கண்டம் முடிஞ்சு போச்சு. இப்ப இந்த ஒரு ஸ்டைல் மனசுல வாங்கிட்டால் இதே மாதிரி மேல்கொண்ட எல்லா கண்டங்களும் வரப்போறது, படிச்சாலே நமக்கு அர்த்தமாயிடும். படிக்கிறேன், துவாதச கண்ட. அபிமந்ததி ச ஹிங்காரோ தூமோ ஜாயதே ச பிரஸ்தாவோ ஜ்வலதி ச உத்கீதோ அங்காரா பவந்தி ச பிரதிஹார உபசாம்யதி தன்னிதனம் சகும்சாம்யதி தன்னிதனம் ஏதத் ரதந்தரம் அக்னௌ புரோதம். ரதந்தரம் என்கிற சாமாவனுடைய பெயர். அக்னௌ புரோதம், புரோதம்னா அது சம்பந்திச்சதுன்னு அர்த்தம். அக்னி சம்பந்தியான ஒரு உபாசனத்தை சொல்ல போறது. இந்த உபாசனம் எங்க பண்ண வேண்டியது, ரதந்தரம் என்ற பெயருடைய சாமாவில் பண்ண வேண்டிய உபாசனம். அப்படின்னா அந்த சாமத்தை பாடும் பொழுது அதுல அந்த அந்த அவயவங்கள் ஹிங்காரம் பிரஸ்தாவம் எல்லாம் வரும் பொழுது இந்த இந்த திருஷ்டியை சொல்ல பண்ணணும்னு அர்த்தம். எந்த திருஷ்டி, அக்னி சம்பந்தியான சில விஷயங்கள் சொல்ல போறது, அந்த திருஷ்டியை வச்சுக்கணும்னு அர்த்தம், அப்படி நினைச்சு பார்க்கணும்னு அர்த்தம். அப்போ இப்ப சொல்ல போறது எல்லாமே அக்னி சம்பந்தியான ஒவ்வொரு விஷயங்கள் என்னன்றது பார்க்கலாம். அபிமந்ததி சூப்ரோதம் வேத வேத பிரம்மவர்ச்சஸ்யன்னாதோ பவதி சர்வம் ஆயுரேதி ஜியோக் ஜீவதி மகான் பிரஜையா பசுகர் பவதி மகான் கீர்த்தியா. முடிஞ்சு போச்சு, எல்லாமே ஸ்பஷ்டமா இருக்கு. பிரம்மவர்ச்சசி பவதி அன்னாதோ பவதி சர்வம் ஆயுரேதி, ஏற்கனவே சொன்ன மாதிரி அப்படியே அர்த்தம் சொல்லணும். இனிமே என்ன சொல்றது, அவனுக்கு ஒரு விரதம். முன்னாடி என்ன சொன்னது, மகாமனாஸ்யா தத் விரதம் சொன்ன மாதிரி இங்கேயும் ஒரு விரதம் இருக்கணும். என்ன விரதம் அது சொல்றது, ந பிரத்யங்க அக்னிம் ஆச்சாமேத் ந நிஷ்டீவேத் தத் விரதம் ந பிரத்யங்க அக்னிம் ஆச்சாமேத். பிரத்யங் சொன்னா என்ன அர்த்தம், அக்னிக்கு அபிமுகமா இருந்துட்டு ஆச்சமனம் ஆச்சமனாதிகள் பண்ணக்கூடாது. இங்க வந்து ஆச்சமனம்ன்றதுக்கு பக்ஷணம் அர்த்தம்னு பாஷ்யக்காரர் சொல்லியிருக்கார். அதனால இந்த உபாசனம் பண்றவன் அவனுக்கு ஒரு நியமம். என்ன நியமம் கேட்டால், அக்னிக்கு ஆப்போசிட் அபிமுகமா இருந்துட்டு பக்ஷணம் பண்ணக்கூடாது. அப்புறம் என்ன, நிஷ்டி வேத், நிஷ்டீவனம் பண்றதுன்னா ஸ்பிட் அவுட் துப்புறதுன்னு சொல்றது இல்லையா, பூக்காரம் அது பண்ணக்கூடாது, அது பண்ணக்கூடாதுன்னு விரதம். இப்படி ஒரு விரதம் சொல்லியிருக்கு. அதோட இந்த துவாதச கண்டம் முடிஞ்சு போச்சு. த்ரயோதச கண்டத்துல என்ன சொல்றது பார்க்கலாம். உபமந்திரய தேச ஹிங்காரோ ஜாபய தேச பிரஸ்தாவ ஸ்திரியா சக சேதே ச உத்கீத பதி பதி ஸ்திரீம் சக சேதே ச பிரதிஹார காலங்கச்சதி தன் நிதனம் பாரங்கச்சதி தன் நிதனம் ஏதது வாமதேவியம் மிதுனே புரோதம். இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு பாருங்க. மிதுனே புரோதம் வாமதேவியம் சாமா, வாமதேவியம் என்கிறது ஒரு சாமாவினுடைய பெயர். இந்த சாமாவை சம்பந்திச்ச உபாசனம் இப்ப விதிக்கப்படுறது. அது எப்படின்னா சாதாரணமா இல்லாது, மிதுனத்தோடு சம்பந்தப்பட்டு பண்ண வேண்டிய ஒரு உபாசனம். ஆனால் மிதுனம் மிதுனன்னா என்ன தெரியுமா, மிதுனன்னா மைதுனம், மைதுனம் தெரியாத தெரியும் இல்லையா, ஸ்திரீ புருஷ சம்போகம், ஸ்திரீ புருஷ சங்கமம், அதுக்கு மைதுனம் சொல்றது. அதனால பரஸ்பரம் சம்பந்திக்கும் பொழுது என்னென்ன இருக்கோ, பிரஜோத்பாதனார்த்தம்
ஸ்திரீ புருஷ சம்பந்தம் பண்ணும்பொழுது எதென்ன சம்பந்தியான எதெல்லாம் இருக்கோ அதை சம்பந்திச்ச ஒரு உபாசனம், அதை சம்பந்திச்ச உபாசனம் அர்த்தம். அது பண்ணும் பொழுது பண்ண வேண்டிய உபாசனம் இல்லை. இந்த சாமாவே வாமதேவியம் என்கிற சாமாவே பாடும் பொழுது அதனுடைய அஞ்சு அவயவங்கள் இருக்கு, அது சம்பந்திச்ச அதுல பண்ண வேண்டிய திருஷ்டி என்ன திருஷ்டி சொல்றது. உபமந்திரயதே சஹிங்காரஹ, உபமந்திரயதே ஞாபயதே ஸ்திரியா சஹசேதே பிரதி ஸ்திரீம் சஹசேதே காலம் கச்சதி. இப்படி அஞ்சு போர்ஷன்ஸ். இதுல ஸ்திரீ புருஷ சஞ்சோகம் நடக்கும் பொழுது அதுக்கு என்னென்ன கிரமமா எப்படி இருக்கு பாருங்க. உபமந்திரயதே, முதல்ல கொஞ்சம் கொஞ்சமா பேசுறது, கொஞ்சம் கொஞ்சமா பேசுறது. உபமந்திரயதே சப்தம், கொஞ்சம் மெதுவான சப்தத்துல பேசுறது, அதுக்கு உபமந்திரயதேன்னு பேர். சஹிங்காரஹா அப்படின்னா என்ன அர்த்தம், வாமதேவியம் என்கிற சாமாவினுடைய ஹிங்காரம் என்கிற பக்தியை பாடும் பொழுது அதுல உபமந்திரம் உபமந்திரணம் என்கிற திருஷ்டியே பண்ண வேண்டும். அப்படின்னால் நம்ம சம்போக சமயத்துல ஸ்திரீயோட புருஷன் என்ன நர்ம பாஷணங்கள் பண்றது இல்லையா, சின்ன சப்தம் சின்ன சப்தத்துல எது பேசுறதோ அந்த பேசுறது தான் இந்த ஹிங்காரம் என்கிற ஒரு தாதாத்மிய திருஷ்டியே பண்ணணும். அப்புறம் ஞாபயதே ச பிரஸ்தாவஹா, ஞாபயதே அப்படின்னா பிரஸ்தாவ பக்தியை பாடும் பொழுது தோஷயதி ஞாபயதே, மைதுன கிரியை பண்ணும் பொழுது புருஷன் ஸ்திரீயை தோஷணம் பண்றது, சந்தோஷம் கொடுக்கறத கொடுக்கறதுக்காக எதெல்லாம் பண்றதோ அதுதான் இந்த பிரஸ்தாவம் என்கிற ஒரு திருஷ்டியே பண்ணணும். அப்புறம் ஸ்திரியா சக சேதே ச உத்கீதா, ஸ்திரியா சக சேதே அந்த செக்ஷுவல் கான்டாக்ட் பண்றதுக்காக ஸ்திரியா சக சேதே அந்த ஸ்திரீயோடு சேர்ந்து படுத்துட்டு இருப்பான் இல்லையா, அந்த கிரியை அந்த திருஷ்டி உத்கீதத்துல பண்ணணும். இதெல்லாம் உபாசனையோடு சம்பந்தப்பட்டு வச்சிருக்கு பாருங்க, எப்படி இருக்கெல்லாம் அந்த உபாசன விதி எப்படி இருக்கு பாருங்க. ஸ்திரியா சக சேதே ச உத்கீதா, அந்த ஸ்திரீயோடு சேர்ந்து படுத்துக்கிறது என்ற கிரியை இருக்க அதுதான் உத்கீதம். அப்படின்னா உத்கீத சாமாவே உத்கீத பக்தியே பாடும் பொழுது அந்த வாமதேவியம் என்கிற சாமத்துல இருக்கிற உத்கீத பக்தியே பாடும் பொழுது அது என்ன, ஸ்திரியா சக சேதே அந்த ஸ்திரீயோடு சேர்ந்து படுக்கிறது என்ற கிரியை இருக்கு, அந்த கிரியை தான் இது என்ற ஒரு தாதாத்ம திருஷ்டியே பண்ண வேண்டும். அப்புறம் பிரதி ஸ்திரீம் சகசேதே ச பிரதிகாரம், ஸ்திரீம் பிரதி சகசேதே அந்த ஸ்திரீயோடு ரொம்ப கிட்ட நெருக்கமா இருந்துட்டு எதெல்லாம் பண்றதோ அது ஸ்திரீம் பிரதி சகசேதே, அது வந்து பிரதிகாரம். அந்த பிரதிகார பக்தியை பாடும் பொழுது இந்த திருஷ்டியே பண்ணணும்னு சொல்றது. அப்புறம் முடிஞ்சு போச்சு. காலம் கச்சதி தன் நிதனம், பாரங்கச்சதி தன் நிதனம், காலங்கச்சதி என்று சொல்றதுக்கு எது அர்த்தமோ அதுதான் பாரங்கச்சதி, முடிஞ்சு போறது, எல்லாமே முடிக்கிறது இல்லையா, எதோட முடிக்கிறதோ அது காலங்கச்சதி என்றதுனாலே சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் நிதனம், அந்த நிதனம் என்கிற பக்தியை பாடும் பொழுது அதுதான் அந்த செக்ஷுவல் கான்டாக்ட் முடிக்கிறது என்கிற ஒரு திருஷ்டியே திருஷ்டியோட எது பண்ணணும், நிதனம் என்ற பக்தியே பாடணும். என்னாச்சு பாடுங்க, அந்த பாருங்க அந்த செக்ஷுவல் கான்டாக்ட்ல இருக்கிற அத்தனை சந்தர்ப்பமும் அந்த சாம பாடும் பொழுது நினைச்சு பார்க்கணுங்க. இது ஒண்ணு நினைக்க கூடாது, நினைக்க கூடாதுன்னு சொல்றது இல்லை, இருக்கு இல்லையா, சாதாரணமா நினைக்க கூடாது. ஆனா இந்த சாமாவுக்கு ஒரு விசேஷம், இந்த பலன் கிடைக்கிறதுக்காக இந்த ஒரு திருஷ்டியே பண்ணணும்னு வேதம் சொல்லி இருக்குன்னா பண்ண வேண்டும், அவ்வளவுதான். நம்மளால பண்ணணுமா பண்ணக்கூடாதா நம்மளால ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனா இது ஒரு நித்திய விதி இல்லை, இதெல்லாம் காமிய விதிகள். இது ஒரு பலன் சொல்ல போறது, அந்த பலன் கிடைக்கிறதுக்காக இப்படி பண்ணணும். ஒரு வாமதேவியம் சாமா அதோட சம்பந்தப்பட்ட ஒரு உபாசம். அதுக்கப்புறம் பலன் சொல்றது, சய ஏவம் ஏதத் வாமதேவியம் மிதுனே புரோதம் வேத மிதுனீ பவதி மிதுனான் மிதுனாத் பிரஜாயதே சர்வம் ஆயுரேதி ஜியோக் ஜீவதி மகான் பிரஜயா பிரசுகு பவதி மகான் கீர்த்தியா. பலம், இந்த வாமதேவிய சாமத்துல இந்த மைதுன சம்பந்தியான விஷயங்களை சேர்த்துண்ட திருஷ்டி, அந்த திருஷ்டியோட உபாசனம் பண்றவன் சமிதுனி பவதி, அவனுக்கு முதல் பலம் அந்த ஸ்திரீகளோட நிறைய இப்படி சேர்றதுக்கு அவனுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும்.
ச மிதுனி பவதி. மிதுனால் மிதுனால் பிரஜாயதே, மட்டுமில்ல பல பிரஜைகளை நிறைய குழந்தைகளை தன்னுடைய மிதுனத்திலிருந்து ஒவ்வொரு மிதுனத்திலிருந்தும் ஒவ்வொரு குழந்தையை கிடைக்கும்படியா அதனுக்கு ஒரு சந்தர்ப்பம் ஏற்படும். மிதுனால் மிதுனால் பிரஜாயதே. அப்புறம் காமன் பலம், மற்ற இடத்துல எல்லாம் சொல்ற மாதிரி சர்வமாயுரேதி ஜியோ ஜீவதி மகான் பிரஜையா பசுபு பசுபிர் பவதி மகான் கீர்த்தியா. அதுக்கப்புறம் என்ன ஒரு விரதம், விரதம் இருக்கணும் இல்லையா, அந்த விரதம் சொல்றது ந காஞ்சன பரிஹரே தத் விரதம். ந காஞ்சன பரிஹரே, தனக்கு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு ஸ்திரீ வந்தாலும் ந பரிஹரே, முடியாதுன்னு சொல்லக்கூடாதுன்னு அர்த்தம். அநேக பத்னீஷு சத்சு தல்ப பிராப்தாம் சமாகம பிரார்த்தனையும் ந தியஜேத் சொல்லியிருக்க. அந்த சமாகம பிரார்த்தனையோட வந்து சேர்ந்திருக்கக்கூடிய எந்த ஸ்திரீயையும் விடக்கூடாது, பரிகாரம் பண்ணக்கூடாது, முடியாதுன்னு சொல்லி தியாகம் பண்ணக்கூடாது. இப்படி ஒரு விரதம், இப்படி இருக்கு விரதம் பாருங்க. இது அநேக ஸ்திரீ சம்பந்தம் என்றது சாதாரணமா பண்ணக்கூடாத விஷயம், நிஷித்தமா இருக்கு. இருந்தாலும் என்னன்னா அநேக பத்னி இருந்தால் அது அநேக ஸ்திரீ சம்பந்தம் நியாயமா இருக்கும். ஆனால் பத்னி இல்லாமல் பரஸ்திரீ சம்பந்தம் என்றது நம்மளுடைய தர்மசாஸ்திரத்துல நிஷித்தமா இருக்கு, சந்தேகமே இல்லை. ஆனால் இங்க வந்து ஒரு விசேஷ விதி. அப்போ நிஷேதங்கள் எல்லாமே எங்க விதி இல்லையோ அங்கேதான் நிஷேதம் வரும். விதி விசேஷமா ஸ்பெஷல் கேஸ், விதிக்கு விதி இருந்தால் நிஷேதம் அங்க வராது. அதனால இப்ப இந்த காலத்துல நடக்காது, இந்த காலத்துல கேஸ் வரும், இது இந்த காலத்துல நடக்காது. ஆனால் அந்த காலத்துல அப்படி இருக்கலாம், தெரியாது நமக்கு இந்த மாதிரி ஒரு விதி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான், இப்படி ஒரு பலம் சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் நம்ம அர்த்தம் சொல்லிட்டு போனோம், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இதனால ஒன்றும் பண்ண வேண்டியது ஒன்றும் இல்லை. இப்போ இருந்தாலும் இப்படி எல்லாம் விதிகள் இருக்கு, உபாசனைகள் இருக்கு, இருந்தது யாராவது பண்ணியிருக்கலாம் நமக்கு தெரியாது. இப்படி வாமதேவியம் சாமான்னு மனசுல வச்சுக்கோங்க அந்த உபாசனம் இது. சரி, அடுத்தது சதுர்தச கண்டா. இனிமே எல்லாமே ஒரே மாதிரி தான் வரும். உத்யன் உத்யன் ஹிங்கார உதித பிரஸ்தாவோ மத்தியன் வினே உத்கீதோ அபராண்ணே பிரதிஹார அஸ்தம் என் நிதனம் ஏதத் பிருஹத் ஆதித்யே புரோதம். ஆதித்யன் சூரியன், சூரியனோடு சம்பந்தப்பட்ட பண்ண வேண்டிய ஒரு உபாசனம் பிருஹத் சாமாவில. பிருஹத் என்றது சாமாவனுடைய பெயர். அந்த பிருஹத் என்கிற சாமா பாடும் பொழுது அந்த ஆதித்ய சம்பந்தியான சில விஷயங்கள் சொல்லி உபாசனத்தை விதிக்கிறது. உத்யன் ஹிங்காரஹா, அந்த உதிக்கிற சுரூபம் அதுதான் ஹிங்காரம். ஆதித்யனுடைய உதிக்கக்கூடிய சுரூபம் அதுதான் ஹிங்காரம். உதயத்துக்கு அப்புறம் இருக்கிற சுரூபம் பிரஸ்தாவம், உதிதா பிரஸ்தாவா. மத்தியந்தினே உத்கீதா, மத்தியந்தினத்துல இருக்கிற சுரூபம் உத்கீதா, உத்கீத பக்தியோட உபாசிக்கணும். அப்புறம் அபராண்ணே பிரதிஹார, அபராணத்தில் இருக்கிற அந்த ஆதித்யனுடைய சுரூபம் பிரதிஹார பக்தியில நினைச்சு பார்க்கணும். அஸ்தம் என் நிதனம், அஸ்தங்கச்சதி அஸ்தமய காலத்தில் இருக்கிற சூரியனுடைய சுரூபம் நிதன பக்தியில சேர்த்து பார்க்கணும். இப்படி பிருஹத் சாமாவே பாட வேண்டும், ஆதித்ய சம்பந்தியான உபாசனம். அதுக்கு என்ன பலம், சய ஏவம் ஏததா ஹிருதயம் ஏதோ பிருஹத் ஆதித்யே புரோதம். பிருஹத் சாமா ஆதித்ய சம்பந்தியா இப்படி உபாசனம் பண்றவன் தேஜஸ்வி அன்னாதோ பவதி, தேஜஸ்வியாவும் அன்னாதனாவும் இருப்பா, சர்வம் ஆயுரேதி ஜியோக் ஜீவதி மகான் பிரஜையா பசுகிர் பவதி மகான் கீர்த்தியா. அப்புறம் என்ன விரதம் சொல்லணும் இல்லையா, விரதம் சொல்றது தபந்தம் தபந்தம் ந நிந்தே தத் விரதம். தபந்தம் ந நிந்தே, அந்த சூரியன் ரொம்ப ஜொலிச்சுட்டு இருக்கிறதா இருந்தா, ரொம்ப ஜொலிக்கிறது, ரொம்ப வெயில், வெயில் வரும்போது நமக்கு எப்படி வரும், சாதாரணமா ஒரு நிந்தை வரும் இல்லையா, ஓ என்ன வெயில், பயங்கரமான வெயில், அந்த நிந்தை பண்ணக்கூடாது, அந்த நிந்தையே பண்ணக்கூடாது. இந்த உபாசனம் பண்றவன் அது அந்த உபாசனத்தினுடைய பலம் கிடைக்கணும்னால் இந்த நிந்தையே பண்ணக்கூடாது. தபந்தம் சூரியன் தான் நிந்தையே, தபிக்கிற சூரியனை நிந்தை பண்ணக்கூடாது. தது விரதம், அது அவனுக்கு விரதம். பஞ்சதச கண்டம் அப்ராணி சம்பளவந்தே சஹிங்காரோ மேகோ ஜாயதே ச பிரஸ்தாவோ வருஷதி ச உத்கீதோ வித்யோததே ஸ்தபயதி ச பிரதிஹார உத்கிருணாதி தன்னிதனம் ஏதத் வைரூபம் பர்ஜன்யே புரோதம். பர்ஜன்ய பர்ஜன்யே புரோதம் உபாசனம். பர்ஜன்யான்னு சொன்ன என்ன, மேகம், மேகத்தோட சம்பந்திச்ச ஒரு உபாசனம் விதிக்க போறது. அது எங்க பண்ண வேண்டிய உபாசனம்,
வைரூபம். வைரூபம் என்கிறது சாமாவினுடைய பெயர். வைரூபம் என்றது ஒரு சாமா. அந்த சாமா பாடும் பொழுது அதில் இருக்கிற ஹிங்காரம் பிரஸ்தாவம் இதெல்லாம் எப்படி பார்க்கணும் கேட்டால், அந்த மேகத்தோட சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் சொல்ல போறது. அப்ராணி சம்பளவன் தேச ஹிங்காரா, அப்ராணி சின்ன சின்ன குட்டி குட்டி மேகங்கள், அது அப்படியே என்ன ஆகாசத்துல அப்படியே ஒழுகிண்டு இருக்கும் இல்லையா, அதுக்கு அப்ராணி சம்பளவந்தே அங்கங்க தெரியறது. அந்த ஸ்திதியில் இருக்கிற மேகங்களுக்கு மேகங்களே ஹிங்கார பக்தியில நினைச்சு பார்க்கணும். அப்புறம் மேகோ ஜாயதே, அந்த சின்ன சின்ன பீசஸ் எல்லாம் சேர்ந்துட்டு பெரிய ஒரு மேகமா மாறுறது, அது வந்து பிரஸ்தாவம். பிரஸ்தாவ பக்தியை அப்படி பார்க்கணும். அப்புறம் வருஷதி, புஷ்டி வருது, மழை வருது, அது உத்கீதம். உத்கீத பக்தியை மழையா பார்க்கணும். அப்புறம் வித்யோததே ஸ்நபயதி ச பிரதிகாரம், வித்யோததே லைட்னிங், ஸ்நபயதி தண்டர், அதெல்லாம் வந்து பிரதிகாரமா நினைச்சு பார்க்கணும். பிரதிகாரத்தில் அப்படி நினைச்சு பார்க்கணும். அப்புறம் உக்ரிண்ணாதி தன் நிதனம், எல்லாமே திருப்பி மேகத்திலேயே வந்து சேர்ந்து மேகமாவே மாறி நிற்கிறது, அது மழையுடைய அந்த கடைசியில ஸ்டேஜ், அது வந்து நிதன பக்தின்னு நினைச்சு பார்க்கணும். நிதனத்துல அப்படி நினைக்கணும். இப்படி வைராஜம் இல்ல வைரூபம் சாமா என்கிற சாமாவை பர்ஜன்ய சம்பந்தியா உபாசிக்கிற சம்பிரதாயம், அதுக்கு என்ன பலம், சய ஏவமேத வைரூபம் பர்ஜன்யே புரோதம் வேத விரூபாங்க சரூபாகுஷ்ட சுரூபாங்க பசூன் அவருந்தே. பல விசித்திரமானதும் ஒரே மாதிரி இருக்கிறதும் பலவிதமாகவும் இருக்கக்கூடிய பல பசுக்களே, பல மிருகங்களே, அனிமல்ஸ்ன கிடைக்க போறது, அவருந்தே பிராப்னோதின்னு அர்த்தம், கிடைக்க போறது அவனுக்கு பலமா கிடைக்க போறது. அப்புறம் சர்வம் ஆயுரேதி ஜோக் ஜீவதி மகான் பிரஜையா பசு பசுபேர் பவதி மகான் கீர்த்தியா. விரதம் சொல்லணும் இல்லையா கடைசியில, என்ன விரதம், வருஷந்தம் நான் இந்தே தத் விரதம். அந்த மேகங்கள் மழையை கொடுக்கும், மழையா வருஷிக்கும் பொழுது அது நிந்தை பண்ணக்கூடாது. ஐயோ ஒரே மழை, வெளியில இறங்க முடியாது, நம்ம நிந்தை பண்றது இல்லையா, அந்த நிந்தை பண்ணக்கூடாது. யார் இந்த உபாசனை பண்றவன் இந்த நிந்தையே பண்ணக்கூடாது, நிந்தை பண்ணால் பலன் கிடைக்காது, அதனால இந்த நிந்தை பண்ணக்கூடாது, இப்படி ஒரு விரதம். அப்புறம் வசந்தோ ஹிங்கார கிரீஷ்ம பிரஸ்தாவ வருஷா உத்கீத சரத் பிரதிகார ஹேமந்தோ நிதனம் ஏதன் வைராஜம் ரிதுஷு புரோதம். ரிது சம்பந்தியான உபாசனம் எங்க பண்ண வேண்டியது, வைராஜம் என்கிற சாமாவில் பண்ண வேண்டியது. அது சம்பந்தியான விஷயங்கள் சொல்றது, வசந்தா ஹிங்கார கிரீஷ்மஹா பிரஸ்தாவா வருஷாக உத்கீத சரத் பிரதிகார வசந்தோ ஹேமந்தா, எல்லா ரிதுக்களும் வந்துடும், ரிது சம்பந்தியான உபாசனம். அதுக்கு பலம், சய ஏவம் ஏதத் வைராஜம் ரிதுஷு புரோதம் வேதா விராஜதி பிரஜையா, அவன் பிரஜையோட பிரஜைகளோடு சேர்ந்துட்டு விராஜிக்க போறான், ரொம்ப ராஜாவா இருக்க போறான். பிரஜையா பசுபிர் பிரம்ம வர்ச்சசேன சர்வம் ஆயுரேதி ஜோக் ஜீவதி மகான் பிரஜையா பசுபிர் பவதி மகான் கீர்த்தியா. வர்த்தம் என்ன, ரிதுன் நன் இந்தேத், அந்த ரிதுக்களை மாறி மாறி வரும்பொழுது நமக்கு ஒரு ஒரு நிந்தை வரும், அது பண்ணக்கூடாது, அதுதான் விரதம், அவருக்கு விரதம். அப்புறம் சப்ததசகண்டம், பிருத்திவி ஹிங்கார அந்தரீக்ஷம் பிரஸ்தாவ தேவ் உத்வீத திச பிரதிகார சமுத்திரோ நிதனம் ஏதாக சக்வரிய லோகேஷு புரோதா. லோகசம்பந்தியான உபாசனம் சொல்ல போறது, சக்வரி சக்வரிய என்ற சாமாவில் பண்ண வேண்டிய உபாசனம். அதுல என்னென்ன லோகங்கள், பிருத்திவி ஹிங்கார அந்தரீக்ஷம் பிரஸ்தாவ தேவ் உத்வீத த்யுலோகம் திசா திசோலோகம் பிரதிகார சமுத்திர நிதனம், இதெல்லாம் லோகங்கள்னு சொல்லியிருக்கேன். ஏதாக சக்வரியா லோகேஷு புரோதாக, லோக சம்பந்தியான உபாசனம். அதுக்கு பலம், சய ஏவம் ஏதாக சக்வரியா லோகேஷு புரோதாக வேத லோகீ பவதி சர்வம் ஆயுரேதி, எல்லா லோகங்களும் அவனுக்கு கிடைக்க போறது, சர்வம் ஆயுரேதி இந்த ஜென்மாவில 100 வருஷம் ஆயுஷு கிடைக்கிறது. ஜோக் பவதி ஜோக் ஜீவதி மகான் பிரஜையா பசுபிர் பவதி மகான் கீர்த்தியா. அப்புறம் விரதம் சொல்லணும் இல்லையா, விரதம் சொல்ல போறது, லோகான் நிந்தேத், லோகங்களை ஒன்றும் நிந்திக்க கூடாது, அது விரதம். அப்புறம் அஷ்டாதசகண்டத்துல அஜாஹிங்கார அவய பிரஸ்தாவ காவ உத்கீத அஸ்வாக பிரதிகார புருஷோ நிதனம் ஏதாக ரேவத்திய பசுஷு புரோதா. ரேவத்தியம் என்கிற சாமா, அது பசுக்களோட பசு பசு சம்பந்தியா பண்ண வேண்டிய ஒரு பசு, பல பசுக்களை நினைச்சிட்டு பார்க்க வேண்டிய உபாசனம். என்ன பசுக்கள், அஜா ஹிங்கார, ஹிங்காரத்தை அஜாவா நினைக்க வேணும், அவயா பிரஸ்தாவா அவின்னு நினைக்க வேணும் பிரஸ்தாவத்தை,
உத்கீதத்தை கோல் நினைக்கணும், பிரதிகாரத்தை சிவா நினைக்கணும், நாய் நிதனத்தை புருஷன் நினைக்கணும். இப்படி நினைச்சுட்டு ஒரு பண்ண வேண்டிய உபாசனம். தய ஏவம் ஏதா ரேவத்திய பசுஷு புரோதாக வேத பசூன் பசுமான் பவதி பசுமானாம் மறப்பது சர்வம் ஆயுரேதி ஜியோக் ஜீவதி மகான் பிரஜையா பசுபிர் பவதி மகான் கீர்த்தியா. வர்த்தம் என்ன? பசுன்னு தான் நிந்தே, பசுக்களை மிருகங்களை நிந்த பண்ணக்கூடாது. தத் வர்த்தம். இப்படி இப்போ பாருங்க, இதை ஒரே ரீதியில் போகிறது ஒன்று தெரிஞ்சாச்சுன்னா இன்னும் எல்லாமே எல்லா அந்த மந்திரங்களுக்கும் நம்ம சுயமாகவே நம்மளை அர்த்தம் பண்ண முடியறது, ஒரே ரீதியில் போகிறது. அதனால வேகமாக படித்தேன் அவ்வளோதான், திருப்பி திருப்பி ரொம்ப விஸ்தாரமாக சொல்கிறதுக்கு உபயோகம் இல்லை, அதனால் சுருக்கமாக சொன்னேன். இதோட இன்னைக்கு நிறுத்துறேன். நமஸ்காரம். ஓம் தத்சத்.